வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே விசிட்டில் வரும்போது உங்களால் கோல்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே துபாயில் வந்து ஏன் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்பவே வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து விசிட் விசாவில் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களால் எவ்வளோக்கு வந்து கோல்டு வந்து இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் இங்கே யூஏயில் கோல்டு வாங்கலாம் விசிட் விசாவில். இதே நீங்கள் உமன்ஸ்க்கு வந்து அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 கிராம்ஸ் வாங்கலாம். அந்த 40 கிராம்ஸ்ன்றது வந்து 1 லேக் ஒர்த்தில் இருக்கணும். அந்த 20 கிராம்ஸ் அப்படின்றது வந்து 50,000 ருபீஸ் ஒர்த்தில் இருக்கணும். ஸோ இதில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து லீகலாக வந்து உங்களோட நாட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கின கோல்டை நீங்கள் திரும்ப கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நல்ல விஷயம், அதாவது நீங்கள் வந்து விசிட் விசாவில் இருக்கும்போது நீங்கள் இங்கே யூஏயில் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து 5% வேட் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேஸ்டேஜ் மட்டும் போடுவாங்க. ஓகேவா? இங்கே வந்து யூஏயில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ 5% வேட்டு அதுக்கப்புறமா வந்து வேஸ்டேஜ் சார்ஜஸ். ஸோ இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு இங்கே யூஏயில் போடுவாங்க. அந்த 5% வேட்டையும் வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து பிளாட்டினம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த அதை பத்தி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தெரியும். ஸோ அந்த பிளாட்டினம் யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த கோல்டை வாங்கினீங்க அப்படின்னா வந்து நீங்க ஒன்ஸ் உங்க நாட்டுக்கு நீங்க விசிட்டை முடிச்சுட்டு உங்க நாட்டுக்கு போகும்போது நீங்க அந்த 5% வேட்டு நீங்க பே பண்ணீங்கல்ல, அந்த 5% வேட்டையும் இந்த பிளாட்டினத்தை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த 5% வேட்டை உங்களோட நாட்டோட கரன்சியா வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் கிளிக் பண்ணி பார்த்து இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து அதாவது குறிப்பிட்டு யூஏயில் வந்து ஏன் வந்து கோல்டு வந்து ரொம்பவே சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துபாய் வந்து கோல்டை வந்து இறக்குமதி எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து ஆப்ரிக்காவிலேருந்து ரா கோல்டாக அதாவது கோல்டு பாராக வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இம்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான டேக்ஸ் பே பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து ஏன்னா இது டேக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரியில் அதனால டேக்ஸ் ஃப்ரீயாக தான் வந்து அவங்க வந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இதே நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபின்லாண்ட்லேருந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 25% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஒரு இம்போர்ட் பண்ணுற சார்ஜஸே வந்து 25% டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா அப்போ அவங்களோட கோல்டு வந்து எந்த ரேட்டுக்கு விற்பாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து கோல்டு ப்ரைஸை வந்து இந்தியாவில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியாவுக்கு வந்து நம்ம இங்கே யூஏயில் வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே துபாயில் வந்து கோல்டு வந்து என்ன இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோல்டு வந்து பியூர் கோல்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி இந்த சொம்பு கலக்கிறது பித்தளை கலக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே வந்து பியூர் கோல்டு தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன கடையில் போயிட்டு கோல்டு வாங்குறதும் நீங்கள் பெரிய ஷோரூமில் போயிட்டு கோல்டு வாங்குறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த வரைக்கும் பியூர் கோல்டு தான் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க. அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்போ இங்கே ஒரு கடையில் வந்து கோல்டு விற்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க துபாய் முனிசிபாலிட்டியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் இருக்குது. ஸோ இந்த கோல்டெல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த குரூப்பாக சேர்ந்து ஏதாவது ஒரு சங்கன்ற மாதிரி கிடையாது, இங்கே சங்கம்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 463 ஆளுங்க வந்து சேர்ந்து அவங்க டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த கோல்டோட ரேட்டும். ஓகேவா? ஸோ நம்மளே இஷ்டத்துக்கு ஒரு கடைக்கு ஒரு ரேட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த 463 அந்த கவுன்சில் இருக்குல்ல அந்த மெம்பர்ஸ் டிசைட் பண்ணுறது தான் இங்கே ஆல் ஓவர் யூஏயிலே வந்து கோல்டோட ரேட்டு. ஸோ நான் துபாய் முனிசிபாலிட்டியில் வந்து இந்த கோல்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால அப்படி இன்கேஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டூப்ளிகேட் நகை வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து யூஏயில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து முனிசிபாலிட்டி வந்து அந்த கடைக்கு வந்து ரைட் போவாங்க. ரைட் போயிட்டு அங்கே அந்த பார் கோடு இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதை செக் பண்ணுவாங்க. அப்படி இன்கேஸ் அந்த பார் கோடில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து உடனே அந்த கடைக்கு வந்து சீல் வைக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இங்கே வந்து இந்த கோல்டுனால வந்து ஏமாத்துறது அப்படின்ற விஷயமே இங்கே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து பியூரா தான் கிடைக்கும். இன்னொரு அடுத்த அட்வான்டேஜ், மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து கோல்டு வந்து அதிகமாக வாங்குவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எங்கேயுமே கிடைக்காத டிசைன்ஸ் எல்லாமே வந்து
இங்கே யூஏயில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டிசைன்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். எப்படியும் தெரிஞ்சு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்லேயே வந்து கோல்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலே மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் வந்து இங்கே யூஏயில் வந்து கோல்டு வாங்குறது வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் நீங்களும் இங்கே வந்து விசிட்டில் வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு கோல்டு வாங்கணும், இல்லை வீட்டுக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ ஒய்ஃப்க்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஸோ நான் மென்மேலும் வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப்.